அப்படின் வணக்கம். இயல் மூன்று, ஆறாவது தமிழ் மொழி முதல் இறுதி எழுத்துக்களில் நம்ம மொழியோட முதல் வரும் எழுத்துக்கள், முதலில் வராத எழுத்துக்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து மொழியோட இறுதி எழுத்துக்கள், மொழி இறுதியாக எழுத்துக்கள் என்னென்ன பாருங்க. சொல்லி இறுதியில் வரும் எழுத்துக்கள் ஓகே தெரியும், டெஃபினேஷன் கொடுத்துருக்கான், ஸோ பார்த்துக்கோங்க. உயிரெழுத்தில் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி எழுத்தில் வரும், ஓகேவா? ஸோ உயிரெழுத்தில் ஆணவன இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த இக்கிஞ்சு இட்டு இப்போ இருக்குல்ல, அதோட சேர்ந்து உயிர்மையாக மட்டும்தான் சொல்லோட இறுதியில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சு இன் இன் இம் இ இர் இல் இவ் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துகள் பதினொன்றும், ஓகேவா? ஸோ பதினொரு மெய்யெழுத்து இருக்குது மொழியின் இறுதியில் வரும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஒரு இன்ச் வெர் இன் அவ் அப்படின்னு, ஓகேவா? ஸோ ஆகிய பதினொன்று மெய்யெழுத்துகள், ஓகேவா, மொழியோட இறுதியில் வரும் மொழிக்கு. இன்னொரு பொருள் வந்து சொல், ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொழி இறுதியாக எழுத்துக்கள், அதான் சொல் இறுதியில் வருவதில்லை, ஓகே தெரியும். சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துகள் என்ன? ஆனால் அவனை ஏன் அது வந்து என்றைக்குமே தனியாக இருக்காது, தெரியும் உங்களுக்கு. சொல்லோட இறுதியிலும் வராது தனித்து, ஓகேவா? அப்புறம் வந்து ஆயுத எழுத்து சொல்லோட இறுதியில் வராது, அதை முன்னாடியே சொல்லிட்டேன், அது நிறையில் மட்டும்தான் வரும், எதுக்குமே வராது. அப்புறம் இக்கு இக்கு இக் இங்கு இச் இட் இத் இப் இர் ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை, ஓகேவா? இந்த ஏழு மெய் எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லோட இறுதியில் வரதில்லைன்னு, ஓகேவா? அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஸோ ஞா வரிசை, ஞா நம்ம மேலே பார்த்தோம்ல, ஞாவோட வரிசைலாம் வரும், ஞா வரும், ஞா வரும், தனியாக வரும். ஸோ அதோட வரிசை வந்து சொல்லோட இறுதியில் வராது. அப்புறம் வந்து எகர வரிசையில் கே முதல் ஞா முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை, ஓகேவா? எகர வரிசை அப்படின்னு நான் வச்சு, உகர வரிசை அப்படின்னா கே முதல் ஞா, ஓகேவா? அப்புறம் உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. இந்த நோ இருக்குல்ல, அதை தவிர்த்து மற்ற எழுத்துக்களை மற்ற உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியோட வராது. எதில்? உகர வரிசையில் இது வந்து எகர, ஓகேவா? நோ எனும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும், ஓகேவா? யார் நோ அப்படின்னா தெரிஞ்சுக்கோ என்னென்னு, ஏன்னா நோ மட்டும் தான் அங்கே என்ன வரும், மொழியோட இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன? நோனா நோ எனும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் எனும் பொருளில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.